வணக்கம் அண்ட் வெல்கம். இது சக்தி சூப்பர் ஸ்டார் ஜூனியர் இலங்கையின் செல்ல குரல்களுக்கான பிரம்மாண்ட தேடல். ஓகே, இப்போ வந்து இந்த சிச்சுவேஷன், இந்த கிளைமேட், இந்த பசுமையான இடத்தெல்லாம் பார்க்கும்போது உங்க எல்லாருமே தெரியும், ஆல்ரெடி நாங்கள் வந்து பேட்டிகுலா மண்ணில் இருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ ஒரு ஹாட்டான இடத்துல ஒரு ஹாட் நியூஸை பற்றி நாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம். என்ன ஹாட் நியூஸ்னு தெரியும் தானே? உலகம் ஃபுல்லாகவே இப்போ ஹாட் நியூஸாக இருக்குது வந்து சூப்பர் ஸ்டார் ஜூனியர் நிகழ்ச்சியில் வின் பண்ண நம்மளுடைய லோகவியாசன். ஸோ லோகவியாசனுடைய ஊருக்கு வந்திருக்கோம். ஊரில் வந்து அவருடைய வீட்டை நோக்கி நாங்கள் வந்து போய்கிட்டு இருக்கோம். அந்த கேப்பில் நம்மளுடைய தாகங்களை தணித்துக் கொள்வதற்காக லோகவியாசனோட அப்பா வந்து கஷ்டப்பட்டு இந்த இளநியை வந்து வெட்டி கொடுத்து குடியதர்ஷன் வந்து வற்புறுத்தினால குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் கிளம்ப போகிறோம். கொஞ்சம் ஒரு நிமிஷம் தாங்க. வணக்கம் நேர்களே, சக்தி சூப்பர் ஸ்டார் ஜூனியர் இலங்கையின் செல்ல குரல்களுக்கான பிரம்மாண்ட தேடல வந்து தேடி கண்டுபிடிக்கப்பட்ட நம்மளுடைய மட்டக்களப்பின் மைந்தன் லோகவியாசனுடைய ஊருக்கு நாங்கள் வந்திருக்கோம். ஸோ வந்து லோகவியாசனுடைய ஊர், லோகவியாசனுடைய ஃபேமிலி, லோகவியாசனுடைய ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து சக்தி ஃபேமிலியை வந்து அப்படி வெல்கம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்துக்கிட்டு இருக்க வியூவர்ஸ், நீங்களும் வந்து இங்கே என்னெல்லாம் நடக்க போகுது, எப்படிலாம் செலிப்ரேஷன்ஸ் இருக்குது அப்படின்லாம் பார்க்குறது ரெடியாக இருக்கீங்க. முதலாவது நாங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோகவியாசனை இந்தளவு தூரம் வந்து வளர்த்து எடுத்தது அவங்களுடைய ஃபேமிலி தான். அதுக்கப்புறமா வந்து இருக்கிறது அவருடைய பாடசாலை. ஸோ வந்து பாடசாலை வா வா என்று அழைத்து கொண்டிருக்கிறது. அவருக்கு வந்து பயங்கரமான செலிப்ரேஷன், வாழ்த்துக்கள்லாம் வந்து ரெடியாக இருக்குது. அவங்களுடைய ஸ்கூல் பிரின்சிபல் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காரு. அதனால் அதை பார்க்குறதுக்காக நான் இப்போ ஸ்கூலுக்கு போகிறேன். கண்மணியே உருதும் காணாதவும் உருதும் கண்ணுக்குள்ள இனிக்கும். வராக நதி கரவோரம் ஒரே ஒரு பார்வை பார்த்தேன், புறாதே நில்லுன்னு சொன்னேன், கண்ணா பாயோடி மறைந்து. அதிபர்கள், ஆசிரியர்கள் எல்லாருமே சேர்ந்து லோகவியாசனை வந்து வாழ்த்துற அந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ தொடர்ந்து இங்கே வந்து மேடையில் ஈவெண்ட் நடக்க போகுது, அதை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறீங்க. லோகவியாசன் ஒரு திறமையான மாணவர். அது மாத்திரமில்லை, இந்த பாடசாலையில்
மிக்க ஒழுக்கம் நிறைந்த ஒரு மாணவன் லோகவியாசன். அவருடைய பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த சக்தி ஜூனியர் சூப்பர் ஸ்டார்லே வின்னராக வந்திருக்கிறார். இது அவருக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. இதனால் நாங்கள் பாடசாலை சார்பிலும் மிகவும் மனமகிழ்வு அடைகின்றோம். சக்தி டிவிக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. இலைமறை காயாக இருந்த லோகவியாசனுடைய திறமையை இந்த உலகத்துக்கு வெளிக்கொண்டு வந்திருக்கின்றது. இந்த வகையில் எங்களுடைய பாடசாலை சமூகம் மாத்திரமல்ல, எங்களது மட்டக்களப்பு மாவட்ட சமூகம் முழுவதுமே பெருமை அடைகின்றோம். இவர் தொடர்ச்சியாக தன்னை வாழ்க்கையிலே பல படிமுறைகளை தாண்டி சிறப்பாக தன்னுடைய திறமைகளை உலகத்துக்கு கால்பதிக்க வேண்டும் என்ற அவா எங்களுக்கு உள்ளது. அவர் திறமான ஒரு திறமைசாலி. இன்னும் எதிர்காலத்திலும் பல துறைகளிலே அவர் வெற்றி வாகை சூடுவார். இந்த வகையிலே நான் அதிபர் என்ற வகையிலே இந்த பாடசாலை 204 வருடங்கள் கடந்த ஒரு பழமை வாய்ந்த ஒரு ஆங்கிலேய பாடசாலை. இதிலே நான் அறிந்தவரையில் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு இந்த ஜூனியர் சூப்பர் ஸ்டார்லே முதல் தடவையாக இவர் மாத்திருந்தான் இதிலே ஒரு வின்னராக வந்திருக்கின்றார். இது எங்களுடைய மாவட்டம் தமிழ் சமூகம் அனைத்துக்கும் ஒரு பாராட்டுக்குரிய விடயமாக நான் இதை கருதுகிறேன். எந்த ஸ்கூல்லேருந்து நான் இப்படி போய் சக்தி டிவியில் பாடி அதுலேயும் டைட்டில் வின் பண்ணதுக்குள்ள எங்கள் பிரின்சிபலுக்கும் எங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதில் படிப்பிச்சு கொண்டிருக்கிற எங்களோட டீச்சர்ஸுக்கும் உண்மையிலேயே மிகவும் பெருமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் மிகவும் சந்தோஷமாக இருக்காங்க. அது மட்டுமின்றி நான் அநேகமாக ஸ்கூலுக்கு போகிறது கொஞ்சம் கஷ்டம் தான், பிகாஸ் இப்படி சக்தி சூப்பர் ஸ்டாரில் பாடுறதுக்காக தினமும் கிளம்பு போய் போய் வரதால். ஆனால் தப்பி தவறி என்றைக்கு நான் போனேன்டா என்னை கண்டா உடனே வியாசன் என்ன அடுத்த ரவுண்ட் செலக்ட் போகல, நீங்கள் அப்படியா டைட்டில் வின் பண்ணணும், நம்மளை ஸ்கூலுக்கு பெருமை தேடி தரணும் என்ன சொல்லி உண்மையிலே சப்போர்ட் வழங்கியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சக்தி டிவினர் எங்களை ஸ்கூலுக்கு வந்து எங்களோட பிரின்சிபல் பாஸ்கரன் சார் மற்றும் அந்த மியூசிக் டீச்சர் திருபுலசுந்தரி டீச்சர் அவ்வளோ பேரையும் வாய்ஸ் கட் எல்லாம் எடுத்து டிவியில் போட்டாங்க. அது அதுக்கு மேலே சக்தி டிவினருக்கு நன்றி. ஏண்டா எந்த ஸ்கூல் டிவியில் வந்ததுண்டா எனக்கும் பெருமை தான், ஸ்கூலுக்கும் பெருமை தான். அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஸ்கூல் பிரின்சிபலுக்கு ஆக சந்தோஷம், பிகாஸ் அவர் பிரின்சிபலாக இருக்கிற டைமில் இப்படி ஒரு ஆள் போய் பாடி வின் பண்ணதை நினச்சி அவரும் மேலே மிகவும் சந்தோஷமாக இருக்கார். அதை நினைக்கிறதுல எனக்கும் ஒரு சந்தோஷம். ஒரு பாடகனுக்கு இருக்க வேண்டிய ஒரு வல்லமை அவரில் இருக்குது, அது கடவுளால் தான் அவருக்கு கிடைக்கப்பட்டதுன்னு நான் அன்றே நான் உணர்ந்துட்டேன். கிரேட் 6 அவர் மியூசிக்கை தான் எடுத்துக்கொண்டு வாரார். வேறு ப்ரைவேட்டாக வந்து ஒரு ஆசிரியர்கிட்ட சென்றவர் தொடர்ந்து அவருக்கு போகிறதுக்கு உரிய அந்த நேரம் அவரை கொண்டு விட்டு எடுத்துகிட்டு வர்றதுக்கு பெற்றோருக்கு முடியாததால் அவர் பாடசாலையிலேயே அவருடைய பாட வேளையில் அவருடைய அந்த சங்கீத பாடத்தை கற்றவர். அதை விட போட்டிகள் என்று சொல்கிற நேரம் கூடுதலாக அவரை தான் நான் முன்னிலைப்படுத்துகிறேன். நான் ஏனைய மாணவர்கள் இருந்தாலும் அவர்களை விட இவர் குரல் வளம், பாடக்கூடிய வல்லமை, ஞாபக சக்தி ஒரு நாள் சொல்லி கொடுத்தாலே நான் அதை அவர் ரெண்டு இரவு போய் வேறு யூடியூப்பில் வேறு பாடல்கள் வேறு பாடகர்கள் பாடிய பாடல்களையும் எடுத்து சொல்வார். இப்படி இருக்கு டீச்சர், இப்படி இருக்குன்னு வந்து என்னோட கலந்து ஆலோசித்து பாடுவார். என்னடா எல்லாமே முடிஞ்சிருச்சு, இவன் இதை மட்டும் விடமாட்டேன்றானே அப்படின்னு யோசிக்கிறீங்க. விடமாட்டேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமே தான் பெரிய பெரிய செலிப்ரேஷன்லாம் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா வந்து நம்மளுடைய மட்டக்களப்பின் மைந்தன் லோகவியாசன் இந்த சூப்பர் ஸ்டார் ஜூனியர் அப்படின்ற இந்த பிரம்மாண்டமான டைட்டில் வின் பண்ணியிருக்காரு. அந்த சந்தோஷத்தை அவருடைய ஊர்லேயே வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து அவரோட ஃபேமிலி வந்து எப்படி இந்த சந்தோஷத்தை லோகவியாசனோட சேர்ந்து கொண்டாட போகிறாங்க அப்படின்றத நாங்கள் பார்க்க போகிறோம். பார்க்கலாம். லோகவியாசனோட வீட்டுக்கு நாங்கள் போக போகிறோம். அவர் வந்து நீங்கள் வெற்றிக்கு முதல்ல லோகவியாசனை பார்த்துருக்கீங்க. லோகவியாசனுடைய ப்ரொஃபைல் ஷூட்டில் வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்க அவருடைய கிராமம் இப்படி தான், அவர் வந்து வளர்ந்த விதம் இப்படி அப்படி இப்படின்னு விஷயங்கள்லாம். ஆனால் வெற்றிக்கு அப்புறம் லோகவியாசன் பார்க்கணும் தானே? பார்க்கலாம். பா பா உள்ளதாக இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆ வணக்கம் 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 லோகவியாசன். ஆட ஆ நமக்கு மாலைலாம் போடுறாங்க. ஏ ஓகே, நன்றி நன்றி நன்றி. ஆமாம் நான் வாரேன்னு வந்து முதல்ல யாரோ சொல்லிட்டாங்களா? அப்படியா? ஓகே ஓகே ஓகே.
ஸோ நான் வருவேன் அப்படின்னு எதிர்பார்த்தீங்களா? ஏதாவது பதில் சொல்லுங்கள். சும்மா இல்லை, எதிர்பார்க்கவே இல்லைல்ல. அதான் சர்ப்ரைஸ். அப்படியான சர்ப்ரைஸ் தான் நான் வந்து நான் எப்பயும் கொடுக்குறதுல ஸ்பெஷலிஸ்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் லோகவியாசனுடைய வெற்றியை வந்து லோகவியாசனோட பாடலோடைய வந்து நான் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ வீட்டில் பாடும்போது யார் யாரெல்லாம் இப்போ ஜட்ஜ், நீங்கள் ஜட்ஜ், எத்தனை மார்க்ஸ் போட போகிறீங்களோ நீங்கள் வந்து போடலாம். சரியா? நீங்களும் ஜட்ஜ். ஓகே, பாடல ஆரம்பிக்கலாமா? சரி, நல்ல ஒரு சூப்பரான பாடல். ஒரு 3-4 பாட்டு பாடுங்க லோகவியாசன். நான் மாற்றுங்கன்னு சொல்லும்போது நீங்கள் பாடலை மாற்றிடணும். சரியா? நமக்கு அதெல்லாம் வராது. இந்த வெற்றி உண்மையிலே எனக்கு ஒரு மெய்சிலிருக்கின்றது. ஒரு ஒரு அவருக்கு ஒரு உண்மையிலே ஒரு உலகமெல்லாம் போற்றுகின்ற ஒரு வெற்றியாக இதனை நான் கருதுகின்றேன். அவருடைய திறமைக்கும் அவருடைய அந்த ஆற்றலுக்கும் கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசாகவே இதை கருதுகின்றேன். இவற்றோடு மட்டும் இவர் நின்று விடாமல் பல்வேறுபட்ட சாதனைகளையும் பல்வேறுபட்ட நிலைகளிலும் உலக ரீதியாக இவர் பெற வேண்டும் என்று சொல்லி அவரை நான் வாழ்த்துகின்றேன். இந்த நிலைக்கு களமைத்து கொடுத்த முதலாவதாக சக்தி நிறுவனத்துக்கு உண்மையிலே கோடான கோடி நன்றிகள் மட்டுமன்று, எங்கேயோ ஒரு இலைமறை காயாக இருக்கின்ற பல்வேறுபட்ட கலைஞர்களை இன்றைக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து உலக நாடுகளே போற்றக்கூடிய ஒரு சிறந்த கலை உணர்வு கொண்டவர்களாக, கலைஞர்களாக இன்றைக்கு வெளிநாடுகளிலும் போய் தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டி பல்வேறுபட்ட விரிவிரியாளர்களாகவும் பல்வேறுபட்ட கல்லூரிகளிலும் விரிவிரியாளர்களாகவும் இருக்கக்கூடிய ஆற்றலை இந்த சக்தி நிறுவனமே ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது என்று சொன்னால் அதற்கு மிக இல்லை என்று சொல்லலாம். எனவே அந்த இதற்காக பாடுபட்ட அத்துணை அதிகாரிகளுக்கும் உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை காணிக்கையாக்கி அவர்களுக்கு மேலும் மேலும் பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகளை இவர்கள் ஆற்ற வேண்டும், தயாரிக்க வேண்டும் என்று கூறி அவர்களையும் வாழ்த்துகின்றனர். எல்லா விஷயத்திலும் நல்ல அமைதியும் நல்ல குணமும் நல்ல ஆதரவும் எல்லாரோடையும் நல்லா அண்டி பழகுவார், பாடுவார். கோயிலுக்கு போனால் நல்லா அப்பாவோட ஓடுவர், சின்ன வயதிலிருந்து ஓடுவர், அப்பாவோட நல்லா பாடுவார். காவடி பாட்டு, கண்ணயம்பம், காவியம், இப்போ அகவல்கள் அதுகளெல்லாம் அவர் நல்லா பாடுவார். சிலையில் கிடத்துகளில் போயும் அவர் பாட்டு பாடி பாராட்டு பெற்றிருக்கார். பக்தி பாட்டு தானே. அப்போ நாங்கள் சில நேரம் எங்களுக்கு அது பகுதியாகவும் இருந்தது. அது அவங்களோட அப்பாவுக்கு முன்னால் ஒன்றும் கதைக்க மாட்டோம். அப்போ நாங்கள் வீட்டை வந்தோடனே சொல்லுவோம், பூசாரி வந்துருக்கிறேன், பக்தி பாட்டு படிக்க போகிறேன்னு. பாட்டுண்டா ஒரே அந்த பாட்டு தான் படிக்கிறோம். அப்போ நாங்கள் சொல்லுவோம், ஒரு சினிமா பாட்டு படிங்களேன் தம்பி. அந்த சினிமா பாடுற குறைவாக தான் இருந்தது. ஒரு கிரேட் 5 ஸ்காலர்ஷிப்புக்கு பிறகு தான் மியூசிக்கில் கூட இன்வால்வ் ஆகினவர். பேசிக்காக நாங்கள் போடுவோம் அண்டு அவங்களோட அப்பா நல்ல ஆர்வம், தம்பி சங்கீதம் படிக்கணும். அவர் சொல்லுவார் என்னட்ட என்னென்னா, அவன் பெருசாக விரலாட்டியும் தனக்கு கோயிலில் பாடுறதுக்குரிய மாதிரி அவனை ரெடி பண்ணுங்களேன் நின்றுவார். தூவாரம் சொல்லி கொடுங்க, ஒரு கோயிலில் 10 நாள் சடங்கு நடக்குதுண்டா அதுக்கு கொஞ்சம் பாட்டுகளை படிப்பீங்கண்டு
அப்போ நான் சொல்லுவேன், இது என்ன கரைச்சலப்பா, இது இப்படி வந்து சொல்லிட்டு நிற்கிறாரு என்று சொல்லுவேன். இருந்தும் சில நேரம் தம்பிட்ட என்ன தம்பி நீங்கள் இப்படி என்றா அப்புறம் சொல்லுவேன், நீங்கள் பெரியம்மா எனக்கு இந்த ஸ்கூல் பாட்டுகளை ஃபோனில் அப்போ நான் ஏசுறது இந்த ஃபோன் பழக்கம் வந்துட்டு உனக்கு வந்து என்னடா வீட்டை இருந்து படிக்க கல்லாம் தம்பிக்கு. அதுக்கப்புறம் தான் முடிவொன்று எடுத்தேன், வேறு இவரை சரியாக ஒரு டீச்சரை தீர்மானித்து அந்த டீச்சர்கிட்ட பொறுப்பு கொடுக்கணுமெண்டு தான் எனக்கு படிப்பிச்ச டீச்சர், நான் படித்தேன் நான் அவர்கிட்ட அந்த அதே டீச்சர்கிட்ட தம்பியை வர்ற பேசிக்குக்கு கொண்டு போய் சேர்த்தேன். எங்களுக்கு அது பெரிய வெற்றி. ஆனால் வியாசன் வந்து அப்பையும் அழுற, பெரியம்மா டீச்சர் என்ன கன நேரமாக ஒரே இதை திருப்பி திருப்பி சொல்லித்தார். அப்போ நான் சொல்கிறேன், இல்லை தம்பி உனக்கு வயசுக்கு அது நீ பின்னுக்கு இதில் பலன் அடைவான்னு சொல்லி சொல்கிறாரு அந்த டீச்சர். அவர் சொல்லுவார், அம்மா சாப்பாடு தந்து பெரியம்மா என்னை வச்சுட்டு இருக்கிறா விடுறா இல்லை நினை கத்தி மெல்லு கட்டி எப்படியோ கொண்டு விடுறது தான் படிக்க சொல்லி. இப்படித்தான் சின்ன சின்னனா தம்பி. ஆனால் இந்தளவு தூரம் இந்த சூப்பர் ஸ்டாரில் டைட்டில் வின்னராக வரேன்னு நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கல. என்னென்னா விளையாட்டு ஒன்றுலேயும் ஸ்டெடியாக இல்லை அவர். அந்த ஒரு ரவுண்டுக்கு விரக்குல நான் வந்தேனான் அப்போ வர வேற என்ன கட்டாயம் வாங்கண்டு கொண்டிருந்த விரப்ப நான் சொன்னேன், நீ இல்லை நீ எனக்கு நான் வரதாக இருந்தால் நீ டாப் மார்க்ஸ் எடுக்கணுமெண்டு. அப்போ ஒரே ப்ராக்டிஸ் தான் போயிட்டு அப்போ சொல்லுவேன் வந்து சொன்னார் என்னட்ட நான் இந்த மாதிரி அடிப்பேன் பெரியம்மா. அதே மாதிரி அந்த நான் வந்ததோட பிறகு எடுத்து மார்க்ஸ் நல்ல மார்க்ஸ் எடுத்திருந்தார். அதில் பெரிய சந்தோஷம். அதுக்கப்புறம் எனக்கும் ஒரு அப்போ சரி தம்பி எப்படியோ வின்னர் ஆகி வந்துடுவான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட். நான் ஒவ்வொரு ப்ரோக்ராமும் பார்த்துட்டு நான் இங்கே சொல்லிடுவேன். இவர் சொல்லுவார் எனக்கு பயமாக இருக்குது அந்த பிள்ளை இப்படி பாடுது அப்படின்னு நான் சொல்லுவேன். எனக்கும் ஓரளவு எந்த எனக்கு ஜட்மெண்ட்டு போகிற வடிவாக தெரியும் தானே இவருக்கு இது கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை. கடைசியாக தம்பி அண்டு ஃபைனலுக்கு வரக்குள்ளேயும் நான் கொஞ்சம் சுகம் இல்லாமல் இருந்தேன்னா அப்போ வந்து என்னட்ட பிளஸ்ஸிங்குக்கு வரக்குள்ள தம்பிகிட்ட சொன்னேன், நான் பயப்பட தேவையில்லை நீ தான் வருவே. ஆனால் அந்த சில டெக்னிக் சொல்லி கொடுத்தேனா நீ இப்படி தான் நீ இப்படி இருக்கணும் அப்படின்ற ஓம் பெரியம்மா எனக்கு நல்ல கன்ஃபிடண்டாக இருக்கேன்னு சொல்லி சொன்னார். முதலிடத்தை பெற்றமையிட்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைஞ்சினான். நான் மட்டுமில்லை எங்களை குடும்பம் ஊர் மக்கள் இவருக்கு எஸ்எம்எஸ் செஞ்ச மக்கள் எல்லாமே பெரிய குதூகலப்பட்டாங்க. உடனே எனக்கு நூற்றுக்கணக்கில் டெலிஃபோன் எடுத்து மெசேஜ் போட்டு வந்தாங்க. சில நேரடியாகவே வாழ்த்து தெரிவித்திருந்தாங்க. மிகுந்த சந்தோஷப்பட்டேன். கண்ணதாசன் தான் நினைக்கிறேன் அவருடைய அந்த கவிஞர் கண்ணதாசன் அந்த இது எனக்கு ஞாபகம் வந்தது. நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்துவிடும், கிடைக்கும் என்பார் கிடைக்காது, கிடைக்காது என்பார் கிடைத்துவிடும். எது எப்படி நடக்கும்ன்றது நம்மளோட கையில் இல்லை. நாங்கள் முயற்சி மட்டும்தான் செய்யலாம், விளைவு இறைவன் கையில் தான் இருக்கிறது. அவை அந்த விளைவு நான் நினைக்கிறேன் இவர் ஆண்டவனோட நெருக்கமாக இவருடைய செயற்பாடு இருக்கிறபடியாக இந்த விண்ணுக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்கு என்றது என்னுடைய கருத்து. என்ன தான் முயற்சி இருந்தாலும் ஆண்டவனுடைய அருள் இல்லை என்றால் அதில் வெற்றி பெற முடியாது. அதே போல் எங்களுடைய மக்களுடைய ஆதரவும் இந்த வெற்றிக்கு ஒரு பெரிய காரணியாக அமைந்திருக்கிறது. நான் வந்து ஃபைனலில் வின் பண்ணது வந்து என்னை விட என் ஃபேமிலிக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது. ஏனெண்டா என் ஃபேமிலியில் இருக்கிறவங்க மிகவும் சப்போர்ட் பண்ணாங்க. பிகாஸ் மெயினாக என் அம்மா அப்பா ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு என்னை பட்டியிலிருந்து கிளம்பு வரைக்கும் ட்ராவல் பண்ணி கொண்டு வந்து ரொம்ப செலவு செஞ்சு எனக்காக இந்த சூப்பர் ஸ்டார் ஃபைனல் முடியும் வரைக்கும் என்னை கஷ்டப்பட்டு பார்த்து கொண்டிருந்தாங்க. அவங்களுக்கு டைட்டில் நான் வின் பண்ணது வந்து உண்மையிலே பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாகவும் இருந்தது நான் டைட்டில் வின் பண்ணது அவங்க எதிர்பார்க்கல. பட் எப்படி எனக்கு கிடைச்சது உண்மையிலே அவங்களுக்கும் அந்த ஃபேமிலிக்கும் உண்மையிலே பெரிய சந்தோஷம். வீழும் சூரியனே தர்மம் தோற்காதே ஆளும் காவலனே மேற்கை ஏற்காதே வீழும் சூரியனே தர்மம் தோற்காதே. ஃபஸ்ட்டு சூப்பர் ஸ்டார் ஜூனியரில் பார்ட்டிசிபேட் பண்ணி இவர் ஒரு வின்னராக இருப்பார்ன்ட்டு நாங்கள் எதிர்பார்த்தோம். நாங்கள் ஒரு வின்னராக கிடைக்கும்ண்டு ஆனால்
இவர் டைட்டில் வின்னராக வந்தது எங்களுக்கு எல்லாரும் மிச்சம் சந்தோஷம். ஒரு கிஃப்டாக தான் நாங்கள் நினைக்கிறேன், கடவுள் தந்த ஒரு கிஃப்ட். இவர் அவர ஒரு முயற்சியும் இறைவன் அருளும் மற்ற கிளப்பு மட்டும் இல்லாமல் இலங்கையில் முழு எல்லா பாகங்களையும் இருந்தும் எங்களோட அன்பு சகோதரங்கள் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருமே எங்களுக்கு நல்ல உதவிகளை அவங்களோட எஸ்எம்எஸ் மூலமாகவும் வாழ்த்துக்கள் மூலமாகவும் எங்களோட இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. அவரை ஒரு வின்னர் ஆக்கிட்டு இன்றைக்கு சக்தியோடு சேர்ந்து நேற்று ஊர் மக்களோட இன்றைக்கு காலையில் நாங்கள் பள்ளிக்கூடத்தோடு மற்ற எங்களோட சொந்தங்கள் எல்லாரோடையும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்னும் தொடர்ச்சியாக கொஞ்ச நாளைக்கு இந்த கொண்டாட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அந்த கொண்டாட்டத்தோட வியாசன் தந்த வளர்ச்சியை மேலும் வளர்க்குறதுக்கு இறைவன் ஆசையும் கிடைக்கும் என்று நம்புகிறோம். நான் டைட்டில் வின் பண்ணுறேன்டா, அதுக்கு காரணம் இதை தவிர எனக்காக அந்த சக்தி டிவி சக்தி சூப்பர் ஸ்டார் பார்த்து ஃபைனல் பார்த்து எனக்கு ஓட் பண்ண ஆட்களும் தான். அநேகமாக எனக்கு தெரிஞ்ச வரையில் இப்போ ஓட் பண்ணாக்களும் இவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஓட் பண்ணால் ஃபஸ்ட்டாக வந்திருக்குன்னா அவங்களுக்கும் சந்தோஷம்தான். அநேகம் நான் சொல்கிறேன், எனக்காக ஓட் பண்ண எல்லாருக்குமே மிகவும் நன்றி. இப்படி இதோடு நிற்காமல் அடுத்த சீசனுக்கும் நிறைய பேர் வருவாங்க, அவங்களுக்கும் ஓட் பண்ணி ஜெயிக்க வைக்கணும் நினைச்சு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. பஞ்சவர்ண கிளினி பறந்த பின்னாலும் அஞ்சு வர்ணம் நெஞ்சில் இருக்கு. பஞ்சவர்ண கிளினி பறந்த பின்னாலும் அஞ்சு வர்ணம் நெஞ்சில் இருக்கு. பறந்து வந்து விருந்து கொடு மனசுக்குள்ள ஜடுகோடு ஜடுகோடு மயக்கத்துக்கு மருந்தொண்ணு கொடுகோடு. ஓ காவேரி கரையில் மரமாயிருந்தா வேறுக்கு யோகமடி. யோகவியாசனோட ஊரில் நாங்கள் எல்லாருமே ஒன்று கூடியிருக்கோம். ஸோ மட்டக்களப்பை சேர்ந்த வந்து மக்கள் எல்லாருமே லோகவியாசன் கூட சேர்ந்து என்ன பண்ண போகிறோம், ஊர்வலமாக கிளம்ப போகிறோம். எஸ் கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் அப்பால் இருக்கக்கூடிய நம்மளுடைய புது குடியிருப்புக்கு பகுதிக்கு போயிட்டு நாங்கள் வந்து அது வரைக்கும் நாங்கள் ஊர்வலமாக நடந்து போக போகிறோம். ஸோ ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே சேர்ந்து லோகவியாசனுக்கு விஷ் பண்ண போகிறாங்க. இந்த வெயிட்டான இந்த எங்களுடைய விருதை தூக்கி கொண்டு நாங்கள் எல்லாருமே வந்து போக போகிறோம். ஸோ அவருக்கு வந்து மரியாதை செலுத்தும் முகமாக இந்த மாலையை அணிவிக்கிறார். ஓகே. ஸோ லோகவியாசன் வந்து இந்த பயங்கரமான காரில் வந்து மேலே ஏறி நின்று மக்களுக்கு ஆய் சொல்லிட்டு வருவார். நான் உங்கள் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ண போகிறேன். ஓகே ரெடி? எஸ் வாங்க. மரணம் மாசி மரணம் டப்பு தரணும், அதுக்கு அவன் தான் பிறந்து வரணும். ஓகே, மட்டக்களப்பின் மைந்தன் லோகவியாசன் வந்து அவரோட சூப்பர் ஸ்டார் ஜூனியர் நிகழ்ச்சியோட வெற்றியை அவரோட ஊர் மக்களோட சேர்ந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காரு. ஸோ புதுக்குடியிருப்பை சேர்ந்த நம்மளுடைய லோகவியாசன் வந்து இந்த இருதயபுரத்திலிருந்து அப்படியே சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய புதுக்குடியிருப்பை நோக்கி இப்படி பிரமாண்டமாக வந்து அவங்களுடைய ஏரியா பசங்க, அது மட்டும் இல்லாமல் முன்னால் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஊர் மக்கள் எல்லாருமா சேர்ந்து ஊர்வலமாக போய்கிட்டு இருக்கோம் புதுக்குடியிருப்பை நோக்கி. ஸோ அங்கே போனதுக்கப்புறமா அங்கே செலிப்ரேஷன்ஸ் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் வந்து இருக்க போகுது. ஸோ அதெல்லாம் கலந்த சூப்பரான ஒரு நிகழ்ச்சியை தான் இன்றைக்கி நம்மளோட நிகழ்ச்சியில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ லோகவியாசனோட செலிப்ரேஷனை பார்த்தீங்களா, எங்கே சத்தம் ஊர் மக்கள் அவங்களுக்கு உண்மையிலே நான் மிகவும் 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 நன்றி சொல்வேன். ஏன்னாடா வந்து இந்த சக்தி சூப்பர் ஸ்டாரில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணதுலேருந்து அவங்க அநேகமாக என்ன ஊரில் அவங்க கண்டாங்கடா கட்டாயம் வின் பண்ணணும் என்று எப்போ பார்த்தாலும் என்னை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து எனக்காக இந்த ஊரில் இருந்து ஒருவர் உடனே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எனக்கு மைக் பேலன்ஸிங் இல்லை, கொஞ்சம் இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும்னு ஹம்சத்தனி மேம் சொல்லியிருந்தாங்க. உடனே எனக்கு பாக்ஸ் ஒன்றும் எடுத்து தந்து மைக்கும் எல்லாம் அவங்களே வாங்கி எல்லாம் தந்து எனக்கு இன்னும் நிறைய சப்போர்ட் எல்லாம் வழங்கினாங்க. அது மட்டும் இல்லாமல் சக்தி டிவினர் எங்களோட ஊருக்கு வந்திருந்த போது நல்ல வரவேற்பை கொடுத்து பெரிய அதை ஒரு பெரிய கொண்டாட்டமாகவே நடத்தியிருந்தாங்க. அதை நினைக்கிறதுல உண்மையிலே பெரிய ஒரு நிகழ்வாக அவங்க செஞ்சுருந்தாங்க. அதை பொறுத்தவரையில் எனக்கு அப்படி ஒரு ஊரில் இருந்து நான் வந்ததை நினச்சி நான் மிகவும் பெருமை அடைகிறேன்.
அதனால் இந்த ஊர் மக்களுக்கு மிகவும் 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 நன்றி. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கும் இப்போ டைட்டில் வின் பண்ண உடனே இருந்து அவங்களுக்கு ஒரு ஒரு பெருமை, நம்மளோட ஊர்லேருந்து இப்படி ஒரு பொடியன் போய் டைட்டில் வின் பண்ணியிருக்கேன்னொடனே அவங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது. அதன் பொருட்டு எனக்கும் மிகவும் சந்தோஷமாக இருக்குது. ஊர் மக்களை பொறுத்தவரையில் இந்த ஒரு இப்படி ஒரு டைட்டில் வின்னராக அவர் ஆரம்பித்தார் என்ற உடனே பெரிய வெடி சுட்டு அந்த ஊர் முழுதுமே பெரிய ஒரு சத்தம், பெரிய அந்த வெட்டி ஒரு நிறைந்த வெடியை சுட்டு ஆரவாரித்தார்கள். அப்போ ஒரு 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 பாட்டி ஒரு ஆள் சொன்னாவாம், நான் கேள்விப்பட்டேன், சொன்னாவாம் இன்றைக்கு தேவதாசினுடைய மகன் சக்தி டிவியில் பாடுறாராம், அவருக்கு ஓட் பண்ணுறதுக்காக எனக்கு என்ன ரீலோட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டாங்களாம். அப்போ இதை பார்க்க எனக்கு அதை விட சந்தோஷம் என்ன இருக்கிறது, இப்படி இந்த சிறு வயதிலிருந்து 1 வயதிலிருந்து 90 வயது வரை உள்ள மக்கள் அவர் மேலே 100% நம்பிக்கை வைத்திருந்திருக்கிறார்கள் என்றது அப்போ தான் எனக்கு புரிந்தது. அவை அந்த வகையில் அவங்கள எல்லாருக்குமே நான் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கேன். சூப்பர் ஸ்டார் ஜூனியர் கிராண்ட் ஃபைனலில் வந்து தன்னோட வசப்படுத்தி கொண்டார் இந்த சூப்பர் ஸ்டார் ஜூனியர் அப்படின்ற ஒரு பிரம்மாண்டமான மகுடத்தை எங்களுடைய மட்டக்களப்பு மைந்தன் லோகவியாசன். அவருடைய ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் காத்தான்குடி இப்போ டவுனில் இருக்கோம். இந்த ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து லோகவியாசனை மரியாதை செலுத்தும் முகமாக வந்து இந்த மாபெரும் வந்து வாகன ஊர்வலத்தை உருவாக்கியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மக்கள் எல்லாருமே வந்து திரண்டு லோகவியாசன் கூடவே வந்து லோகவியாசனுடைய பிறந்த இடத்தை நோக்கி நாங்கள் எல்லாருமே போய்கிட்டு இருக்கோம். அங்கே போனதுக்கப்புறமா வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் வந்து பிரம்மாண்டமான செலிப்ரேஷன் எல்லாமே வந்து காத்திருக்கு. ஸோ லோகவியாசன் பின்னால் வந்துகிட்டு இருக்காங்க. லோகவியாசன் ஹாய்.
குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றுமில்லை கண்ணா, குறையொன்றுமில்லை கோவிந்த. கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா, கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா. வேண்டியதை தாவிட வேங்கடேசனிருக்க, வேண்டியது வேறில்லை மறைமூர்த்தி கண்ணா. மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா, கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. எங்கே உங்கள் கரகோஷம் வேண்டுமர்களை ஆம் கௌரவப்படுத்துகின்றோம், வாழ்த்துகின்றோம், வாழ்க வளமுடன். ஆம் எங்கே உங்கள் கரகோஷ பரிசுகள் வழங்கி உற்சாகப்படுத்துங்கள், வாழ்த்துங்கள், வாழ்க வளமுடன். மட்டக்களப்பு கதிரவன் பட்டிமன்ற குழு மற்றும் மட்டக்களப்பு கதிரவன் கலைக்கழகத்தின் சார்பாக வழங்கப்படுகின்ற பாராட்டு மடல் மற்றும் விருது வாழ்த்து மடல். ஆண்டவன் சந்நிதியில் அழகப்பர் பாடுகிறார், ஆண்டவன் சந்நிதியில் அழகப்பர் பாடுகின்றார். அந்த வழியில் வந்த தேவதாஸ் சும்மாவா, அந்த வழியில் வந்த தேவதாஸ் சும்மாவா, ஆண்டவன் சந்நிதியில் அழகப்பர் பாடுகின்றார். ஈன்றவள் சிவாநந்தி கருவோடு இசை தந்தாள், ஈன்றவள் சிவாநந்தி கருவோடு இசை தந்தாள், ஈடு இணை இல்லை வள்ளி நாயகி குரலுக்கு, ஈடு இணை இல்லை வள்ளி நாயகி குரலுக்கு. ஆண்டவன் சந்நிதியில் அழகப்பர் பாடுகிறார். ஆண்டவன் இலங்கையின் செல்ல குரல்களை, ஆண்டவன் இலங்கையின் செல்ல குரல்களை ஆரவாரமில்லா லோக வியாசங்கள். ஒரு கோடை நிலவு அவள் நீதானே, நீதானே மன கண்ணில் நின்று பல கவிதை தந்த மகள் நீதானே, நீதானே, நீதானே. விழியில்லை எனும் போது வழி கொடுத்தாய், விழி வந்த பின்னாயே சிற கொடித்தாய். Da 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 da.
சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன ககன மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன 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 ககன இன்னும் பற்பல பதக்கங்களை பெற்று நீ வாழ இன்முகமாய் வணங்கி வாழ்த்துவேன் நானும். ராசாதி ஒன்ன காணாத நெஞ்சே காத்தாடி போடாடுது, ராசாதி ஒன்ன காணாத நெஞ்சே காத்தாடி போலாடுது. பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்னானி ஒன்ன தேடுது, ராசாதி ஒன்ன காணாத நெஞ்சே காத்தாடி போலா. மக்கள் இதற்கு முன்னும் சரி இப்பவும் சரி என் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை அல்லது என் மீது வைத்திருக்கின்ற இந்த உணர்வு ரீதியான ஒரு பாசத்தை நான் என்றும் மறக்கப் போவதில்லை. இந்த மண்ணினுடைய அடிமையாகவே நான் செயற்படுவேன். அது மட்டுமல்லாது எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற இந்த மாபெரும் வெற்றியானது என்னுடைய திறமைக்கு அப்பாலும் இந்த மண்ணுக்கும் எமது ஊருக்கும் கிடைத்த பெரிய வெற்றியாகவே நான் கருதுகின்றேன். ஆகவே இந்த மண்ணுக்கு அல்லது இந்த பூமிக்குத்தான் அல்லது இந்த ஊருக்குத்தான் அந்த வெற்றி உரியதாகும். மட்டுமின்றி உலகத்தில் பல இடங்கள்லையும் என்ன ஒரு தெரிஞ்ச ஒரு ஆளா ஃபேமஸான ஒரு ஆளா உங்களோட வாக்களிப்பின் மூலம் என்ன மாத்தினதுக்கு இந்த புதுக்குடியிருப்பு ஊர் மக்களுக்கு மாத்திரமன்றி இந்த இலங்கையில் எல்லா மூலையில் இருக்கிற அனைவருக்குமே மிகவும் நன்றி. அதுக்கு நான் நன்றி சொல்ல மிகவும் கடமைப்பட்டிருக்கேன். எல்லாருக்கும் நன்றி சொல்றதோட சேர்த்து நன்றி சொல்லிட்டு இந்த எந்த சின்ன உரையை முடித்துக்கொள்கிறேன். சொல்லடி அவனுக்கு நாசலாம் போட்டணும், நீ சொல்லடி அவனுக்கு நாசலாம் போட்டணும். ரோஜா 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 கலர் பொம்மி அவனுக்கு யாரே மம்மி, ஏ சொல்லடி அவளுக்கு நாசவா போட்டணும், ஏ சொல்லடி அவளுக்கு நா சபாஷ் போட்டனும். ஊர் மக்களோட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணியாச்சு. இப்போதான் திருப்தியா இருக்கு.
சக்தி சூப்பர் ஸ்டார் ஜூனியர் அப்படின்னு ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி ஆரம்பிச்சு இதுவரைக்கும் சக்தி வரலாற்றிலே நடக்காத வகையில் எந்த ஒரு ஊடக வரலாற்றிலே நடக்காத வகையில் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். அதாவது ஒவ்வொரு ஊர்களுக்கு நாங்களே போய் ஆடிஷன் நடத்தி அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்திருந்தோம் குழந்தைகள். அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு தேடி எடுத்து கடைசியாக சூப்பர் ஸ்டார் ஜூனியர் அப்படின்ற டைட்டிலை வின் பண்ணது நம்மளுடைய மட்டக்களப்பின் மைந்தன் லோகவியா. நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா? உங்கள் கவலை மறக்க கவிதை பாட கவிஞன் என்னை தெரியுமா? அகரசிகன் நல்ல ரசிகன் நல்ல ரசிகன் உங்கள் ரசிகன் உங்கள் ரசிகன். அவருடைய ஃபேமிலி அவருடைய ஸ்கூல் அவருடைய ஊர் மக்கள் எல்லாரோட முகத்திலேயே சந்தோஷத்தை பார்த்த சந்தோஷம் என் முகத்தில் தெரியுதா? தெரியுதா? ஓகே. ஸோ இந்த சீசன் இன்னைக்கு நிகழ்ச்சியோட முடிய போகிறது. அடுத்ததாக வந்து சூப்பர் ஸ்டார் சீனியர்ஸ் அவங்க கூட வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற போகும் நான் உங்கள் தர்ஷன். இது சக்தியின் சூப்பர் ஸ்டார் ஜூனியர் இலங்கையின் செல்ல குரல்களுக்கான பிரம்மாண்ட தேட போய் சரணாகத்தாலே போராதே போவாமத்தா போராதே பூவைகள் மீது கண்ணீர் பாவையின் நெஞ்சம் கொஞ்சம் நிலவு கொஞ்சம் விருப்பு